அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடுத்து ப்ராப்ளம் பார்க்கலாம். பிராக்டிஸ் ப்ராப்ளம் தான் ஓம்ஸ் லால. ஃபைண்ட் ஆர் ஃபார் த சர்க்கியூட் ஷோன் இன் த ஃபிகர். இப்போ இந்த சர்க்கியூட்டில் வந்து நமக்கு ஆர், இந்த ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஒரே கான்செப்ட் தான் வந்து அதாவது கிச்சாஃப் லா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரே மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணேன். எப்பவுமே இதுக்கப்புறம் மோஸ்ட்லி கிளாக்வைஸ் டைரக்ஷன் எடுத்துப்பேன். அதே போல் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போனால் நான் வந்து ப்ளஸ் சிம்பிள் எடுத்துப்பேன். எதுக்கு? வோல்டேஜ் சோர்ஸஸ்க்கெலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்ப்போமா. கேவிஎல் அப்ளை பண்ணுறோம். இதுக்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் டூ ப்ளஸ் போகுது, ஸோ இது ப்ளஸ்ஸு. இது மைனஸ் டூ ப்ளஸ்ஸு, ஸோ இதுவும் ப்ளஸ்ஸு. இது ப்ளஸ் டூ மைனஸ், ஸோ வந்து இதை வந்து நான் மைனஸில் எழுதிக்குவேன். மிச்சம் இருக்கிற எல்லாமே ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே நெகட்டிவில் எழுதிக்க போகிறேன். கரண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ரெசிஸ்டர்னால் வெறும் ரெசிஸ்டர் இல்லை, ரெசிஸ்டர் இன்ட்டு கரண்ட்டுடைய வோல்டேஜை வந்து நான் எழுது நெகட்டிவில் எழுதுவோம். ஓகேவா? இந்த மாதிரி எழுதுனா இல்லையா, நீங்கள் வந்து வேறு மாதிரி எழுத போகிறேன் அப்படின்னு நினச்சின்னா எப்படி எழுதணும்? இது வந்து மைனஸ் 10 வோல்ட், இது மைனஸ் 5 வோல்ட், ப்ளஸ் 2 வோல்ட் எழுதுனீங்கன்னா மிச்சம் இருக்கிற ரெசிஸ்டர் இன்ட்டு கரண்ட் எல்லாமே நீங்கள் எதில் எழுதணும்? பாசிட்டிவில் எழுதணும். ஓகேவா? இப்போ நான் எப்படி எழுத போகிறேன்னா மைனஸ் டு ப்ளஸ். ஸோ நான் வந்து ப்ளஸ் 10 வோல்ட் மைனஸ் ஆர் மைனஸ் 0.5 இன்ட்டு 3R மைனஸ் 0.5 இன்ட்டு 5 அப்புறம் ப்ளஸ் 5 நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 நெக்ஸ்ட்டு மைனஸ் 10 இன்ட்டு 0.5 நெக்ஸ்ட்டு மைனஸ் 0.5 இன்ட்டு 5 பாருங்க, 10 இங்கே பாருங்க 0.5 இன்ட்டு 6 எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த லூப் வழியாக நான் கரண்ட்டு போகுது, 0.5 ஆம்பியர் கரண்ட்டு இந்த லூப் ஃபுல்லாக போகுது. ஸோ நான் இப்போ I இன்ட்டு 6 தானே எழுதணும். ஸோ மைனஸ் 0.5 இன்ட்டு 6 மைனஸ் இங்கே 3R இருக்குது. ஸோ 0.5 இன்ட்டு 3R இங்கே. ஓகேவா? பண்ணுங்க, 0.5 இன்ட்டு 3R 3 5 15. அப்போ நான் 1.5R எழுதியிருக்கிறேங்க டைரெக்டாக. என்னடா அது, இங்கே 3R போட்டிருக்கு, இவங்க 1.5R போட்டிருக்காங்களே நினச்சிக்காதீங்க. இங்கே வந்து இந்த கரண்ட்டு போகுது, அதனால் வந்து நான் 0.5 இன்ட்டு 6 எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 0.5 இன்ட்டு 3 போட்டேன்னா 3 5 15. ஸோ 1.5R எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து மைனஸ் 0.5 இன்ட்டு 5 5 25. ஸோ 0.5 இன்ட்டு 5 வந்து மைனஸ் 2.5 எழுதியிருக்கிறேன். அப்புறம் இது வந்து ப்ளஸ் சிம்பிள், அப்புறம் மைனஸ் 2, அதுக்கப்புறம் இது மைனஸ் 10 இன்ட்டு 0.5 அதை வந்து அப்படி எழுதிட்டேன், 5 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் 0.5 இன்ட்டு 5 அது வந்து 2.5 ஈக்குவல் டு 0. ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணி ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி எழுதிட்டோம். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணியிருக்கேன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 5 மைனஸ் 5 கேன்சல் பண்ணிட்டேன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 10லேருந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5, இது ஆட் பண்ணால் 7. ஸோ 10 மைனஸ் 7 வந்து 3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0.5 1.5 ஆட் பண்ணால் 2. ஸோ 2R இந்த மைனஸ் 2R வந்து நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். கொண்டு போனால் 3 = 2R, இப்போ 3/2 1.5 ஓம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஆர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஆருங்கிறது என்ன அப்படின்னா 1.5 ஓம். ஸோ இது இப்படி தான் கண்டுபிடிக்கணுமா இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்னா அப்படி இல்லை. நீங்கள் வந்து இங்கே சொன்ன மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் மூலயமாவும் கண்டுபிடிக்கலாம். இங்கே எப்படி சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தேன்னா உங்களுக்கு எல்லா ரெசிஸ்டரையும் ஆட் பண்ணி அது மாதிரியும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அதை வந்து ரீட்ரா பண்ணியிருக்கேன். எப்படி ரீட்ரா பண்ண பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த இந்த ப்ராப்ளத்தை அதாவது இந்த சர்க்கியூட்டை தான் வந்து ரீட்ரா பண்ண போகிறோம். எப்படி ரீட்ரா பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ ரெசிஸ்டர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாமா? அதே போல் வோல்டேஜ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள்,
போன ப்ராப்ளத்துக்கு போட்ட மாதிரியே நான் இதில் போடல, உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் வந்து இந்த வோல்டேஜ் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன், இங்கே இருக்கிற வோல்டேஜ் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 10 வந்து ஆல்ரெடி இருக்குது. நல்லா பாருங்கள், 10 வந்து இங்கே இருக்குது, அதை வந்து நான் அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த மைனஸ் ப்ளஸ் இருக்கிற 5 வோல்ட் எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதில் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகிறது 5, ஸோ அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இது வந்து கீழே எப்படியே கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த நெகட்டிவ் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ வோல்டேஜ் எல்லாம் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெசிஸ்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 ரெசிஸ்டர் இருக்குது. 5 ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர் 6ங்கிற வேல்யூட இருக்குது. அப்போ நம்ம 6ங்கிற வேல்யூட இருக்கிற ரெசிஸ்டர் ரெண்டு தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். மிச்சம் இருக்கிற நம்பர் 5 ஓம், 5 ஓம், 10 ஓம் இது மூணுத்தையும் நான் தனியாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த 6ஐயும் 3 6ஐயும் நான் ஆட் பண்ணால் 4R, இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 10, 20. ஸோ 20 ஓம், இந்த 0.5 ஆம்பியர் கரண்ட்டு தான் போகுது, இது அப்படியே வச்சுருக்கோம். இப்போது இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஏற்கனவே நான் சொன்ன அதே ப்ரொசீஜர் தான், +2 -2 போச்சுனா அப்போ நம்ம இதை நெகட்டிவில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது -2 +, இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸில் எடுத்துக்கலாம். 10 5 15 15 -2 எவ்வளோனா 13 வோல்ட். ஓகேவா, ஸோ இந்த சிம்பிளாக இது போட்டாச்சு. இதுதான் வந்து ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ண சர்க்கியூட். இப்போ V=IR, இப்போ V=13 I வந்து 0.5 ஆம்பியர் ஆல்ரெடி சர்க்கியூட்டில் கொடுத்துட்டாங்க. R வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், இது ரெண்டுமே சீரியலில் இருக்குது. ஸோ 4R + 20 அப்படியே ஆட் பண்ணியாச்சு. இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணால் 4 5 20. ஸோ 2R + I 2 10. ஸோ 10 ஒரு புள்ளி வச்சு தள்ளிச்சுன்னா 10, இதை அந்த பக்கம் கொண்டு போனால் 3 R = 3/2. ஸோ இதே உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும், 1.5 ஓம் சிம்பிளிஃபை பண்ணால். அப்படியும் போடலாம், இல்லை இது வந்து நான் V=IRங்கிறது ஓம்ஸில் வச்சு போடுறது, இல்லை நான் KVL அப்ளை பண்ணி போடுறேன்னா KVL அப்ளை பண்ணியும் நீங்கள் போடலாம். அதே மெத்தட் தான், KVL இப்போ நான் சொன்ன மாதிரி -2 +னு இருக்கா, -2 +க்கு நான் என்ன பண்ணோம், 13 வோல்ட் வந்து பாசிட்டிவ். அப்போ நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்போ 13 - ரெசிஸ்டர் எல்லாம் மிச்சம் இருக்கிற ரெசிஸ்டர்லாம் நான் நெகட்டிவ் போடுவேன்னே. அப்போ நெகட்டிவ் போட்டால் 4R + 20 × 0.5 = 0. இப்போ நான் இதை அந்த பக்கம் கொண்டு போனேன்னா மறுபடியும் இதே தான் வரும். அப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணாலும் இதே தான். ஸோ KVLங்கிறதும் ஓம்ஸ்லாம் வச்சோம், நீங்கள் எப்படினாலும் போடலாம். ஸோ ஒரே ப்ராப்ளத்தை வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் போடலாம், ஒரே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஃபைண்ட் ஐ ஃபார் த பிலோ சர்க்கியூட், இந்த சர்க்கியூட் பாருங்கள், இதுக்கு வந்து ஐ கேட்டிருக்காங்க. இங்கே 5 10 ஓம் 6 ஓம் அதுக்கடுத்து 8 வோல்ட்டு, இங்கே 24 வோல்ட்டு மிச்சம்லாம் வேணும். ஸோ நான் இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி இங்கே ஒரு சர்க்கியூட்டாக வரைஞ்சிட்டேன் சின்னதாக. 5 10 6 11 எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 32 வருது. ஓகேவா, இங்கே வந்து -+ ஸோ +24, இது +-, அப்போ 24 - 8 16. ஓகே, இந்த சிம்பிளிஃபைட் சர்க்கியூட்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட்டு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த கரண்ட் ஐ இன் ஃபார் த பிலோ சர்க்கியூட். அப்போ இங்கே வந்து சிம்பிள் இந்த வோல்டேஜை கேல்குலேட் பண்ணது தான் நான் இங்கே போட்டிருக்கேன், ஆட் பண்ணது எல்லாத்தையும். அதே போல் வோல்டேஜ் சப்ராக்ட் பண்ணது, இது வந்து ரெசிஸ்டர் ஆட் பண்ணது. ஸோ V=IR, V இருக்குது, ஐ இருக்கு, ஆர் இருக்குது. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாமே ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் தான், இதெல்லாம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை கமெண்ட் செஷனில் தெரிவித்தாலும் ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.